அஸ்லாம் வலைக்கும் அண்ணா. ஒரு சின்ன வீடியோ ஒன்று போடுறேன், ஓய்வா இருக்குள்ளே பாருங்கள். ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த சொட்டு நீர் பாசன முறையில் வந்து வெண்டைக்காய் போட்டிருக்கேன் அண்ணா. மேலே அந்த க்ரீன் கலர் அந்த சீட் மாதிரி போட்டு விட்டுட்டு போட்டிருக்கேன். இதுதான் சோள வயல். இது வந்து என்னென்னு பார்க்க போனாக்கா, ஒரு சின்னதாக செட்டு ஒன்று போட்டேன் இந்த மோட்ரு ஓட்டுறதுக்காக, மோட்ரு இட்டு வைக்கிறதுக்காக. அடி பைப்பு வச்சுட்டு இதை போட்டிருக்கேன் பாருங்கள், மோட்ரு போட்டிருக்கேன். இதுதான் இப்போ வந்து மருந்து பொறுத்த வரைக்கும் இது வந்து இயற்கையான மருந்து நான் வேப்பிலையில் செய்கிறது, இதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எந்த ஒரு கெமிக்கல் ஆடும் கிடையாது. நம்ம கடலூர் மாவட்டத்துக்கு வந்து ரிஜாய் தளி தான் இதை பிராண்டு வந்து டீலர்ஷிப் எடுத்திருக்காரு. அதேமாரி அதுக்கு வந்து சத்துக்குன்னு சொல்லிட்டு இந்த பஞ்சகாவியங்கிறது நான் வந்து கொடுக்குறேன். பஞ்சகாவியங்கிறது எதுலன்னு பார்க்க போனீங்கன்னா, உங்களுக்கு அந்த இது இருக்குல்ல, மாட்டு சாணியிலையும் மாட்டோட கோமியத்துலேயும் வந்து தயார் பண்ணுறது, அதுதான் எல்லாம் வந்து பைப் லைன் அப்படியே செட் பண்ணி விட்டுட்டு பைப் மூலமாக தான் தண்ணி வந்து விடுறது. நான் போயிட்டுருக்கு பாருங்கள், இது வரைக்கும் பாருங்கள். இதுதான் வந்து சம்மங்கிங்கிற பூ, இந்த நெடுக்க வச்சுருக்கேன் பாருங்கள், எடப்பயிரா. இந்த சோளத்துக்கு இடையில் வந்து நெடுக்க வந்து வச்சுருக்குறேன். இதுதான் இந்த சோளம் வந்திருக்குது பாருங்கள், சும்மா ஒரு இதுக்காக தான். கிட்டத்தட்ட ஒரு 3 அடி 4 அடி அளவுக்கு ஹைட்டுக்கு வந்துருச்சு நான் இப்போதைக்கு. நல்லமாக வந்திருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். இல்லை வந்து காமன் சோறு போட்டுட்டேன், அதுதான் ஆடு மாடு பொண்ணை மற்றவங்க அப்படிங்கிற முறையெல்லாம் இல்லாத அளவுக்கு. ஆனால் நிறைய பேர் நம்ம இருக்கிற நேரத்தில் வந்து உள்ளே வந்து இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஜாலியாக இருந்துட்டு போகிறாங்களோ. சம்மங்கி பூ பாருங்கள், சம்மங்கி செடி. இது ஒரு 4 மாதம் கழித்து இது பூக்க ஆரம்பிக்கும். கரெக்டாக நம்ம வந்து சோளம் எடுக்கிறதுக்கும் அந்த பூ எடுக்கிறதுக்கும் நம்ம கரெக்டாக இருக்கும். பக்கத்து வீட்டு சைடில் நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்தையே நம்ம வந்து ப்யூராக கிளியராக வச்சு வச்சுருக்கோம். அவங்க எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்து தான், நல்ல பழக்கத்தில் தான் இருக்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுதான் நான் வைக்கிறேன் ஸ்நானைக்கு.